ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஃபேக்டெக் நான் உங்க பிரவீன் பேசுறேன் நம்ம சேனல் இன்னைக்கு வந்து சிம்பிளா ஒரு பாட்டில் கிராஃப்ட் செஞ்சிருக்கோம் இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பீர் பாட்டில் எடுத்து நீட்டா கழுவி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வெள்ளை கலர் அடிச்சுக்கிறோம் நம்ம வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி அடிக்கிறோம் நம்ம நார்மல் பெயிண்ட்லயே அடிக்கலாம் ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் சொல்லி நாங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்திருக்கோம் நம்ம வெள்ளை கலர் கோட்டிங் கொடுக்கறது வந்து ஒரு பேஸ் மாதிரி மித்த கலர் நம்ம பெயிண்ட் மேலே அடிக்கிறப்போ மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறப்போ நீட்டாக அது வந்து ஹைலைட் பண்ணி தரும் அதனால தான் நம்ம வெள்ளை கலர் அடிக்கிறோம் நம்ம இப்போ பாட்டிலுக்கு நீட்டாக பெயிண்ட் அடித்து காய் வச்சிட்டோம் ஒரு ஹாஃப் அன் அவர் பக்கமாக காஞ்சிருச்சு அடுத்ததான் நம்ம காஃபி ஃபவுடர் எடுத்திருக்கோம் இது நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கலக்கிறோம் தண்ணியை வந்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும் நல்லா நம்ம கலக்கிறோம் இந்த மாதிரி அளவுக்கு வர மாதிரி கலக்கிங்க நல்லா அடுத்துதான் நம்ம ஏ4 ஷீட் எடுத்து நீட்டாக கிழிச்சிக்குங்க ஒரே மாதிரி கிழிச்சிக்குங்க அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு நான் வந்து ஒரு ஆர்க் டிசைன் ஃபாலோ பண்ணுங்காட்டி இந்த மாதிரி கிழிச்சுக்கிறேன் ரொம்ப பெருசாக கிழிக்க வேண்டாம் ஒரு மீடியமான சைஸு கிழிச்சுக்குங்க போதும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற காஃபி பவுடர் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பேப்பரை எடுத்து லைட்டாக அப்படியே ரெண்டு சைடு டிப் பண்ணிக்கலாம் டிப் பண்ணி அந்த ப்ரௌன் கலர் நம்ம வர வரைக்கும் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தட்டில் காய வச்சுக்கலாம் அதையா டிப் பண்ணி வச்ச பேப்பரை பிளேட்டில் வச்சு காய வச்சுக்கலாம் நாங்கள் சன்லைட்டில் வச்சிட்டோம் கொஞ்ச நேரம் காயிட்டுன்னு அப்போ தான் அந்த பேப்பரில் நீட்டாக அந்த கலர் பிடிக்கும் ப்ரௌன் கலர் ப்ரௌனிஷ் கலர் இப்போ காஞ்சிருச்சு ஒரு 2 hours பக்கமாக காஞ்சிச்சு அந்த பேப்பர் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு மெழுகை பற்ற வச்சு அந்த சைடில் இருக்கிறது எல்லாம் நம்ம தீ லைட்டில் லைட்டாக காட்டணுமா தீ பிடிக்கும் அந்த தீயை நம்ம அணைச்சிடணும் அணைச்சிட்டா நமக்கு ஒரு டிசைன் மாதிரி பிளாக் கலரில் அந்த பார்டரில் டிசைன் மாதிரி வந்துடும் அதுக்காக தான் நம்ம இப்போ தீயில் காட்டி அந்த தீயை அப்படியே அணைச்சிட்டு வரோம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த பாட்டில் ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு நீட்டாக தெரியும் அந்த டிசைன் மாதிரி நீங்கள் இதை பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அணைக்கிறப்போ லைட்டாக தண்ணியில் கை நினச்சிக்கோங்க கை நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் சூடாக ஃபீல் பண்ண மாட்டீங்க அடுத்ததாக நம்ம ஃபெவிக்கல் எடுத்துக்கிறோம் நம்ம 2 spoon ஃபெவிக்கல் எடுத்துக்கிறோம் ஃபெவிக்கல் வந்து நம்ம ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம 1 spoon தண்ணியும் எடுத்துக்கிறோம் அது கூட அடுத்ததான் நம்ம ஃபெவிக்கால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஓரளவுக்கு தண்ணி மாதிரி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அடுத்ததான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற ஃபெவிக்கால் எடுத்து பாட்டில் மேலே தொலைக்கலாம் நீங்கள் ஃபெவிக்கால் கொஞ்சம் கொஞ்சமாக தொடவுங்க ஒரே டைமில் ஃபுல்லாக தொலைக்கிறாதீங்க பாட்டில் ஃபுல்லாக அதுக்கப்புறம் இப்போ ஃபெவிக்கால் வந்து காஞ்சிரும் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பேப்பரை எடுத்து ஒட்டிக்கிறோம் ஃபெவிக்கால் வந்து லைட்டாக காஞ்சிருச்சு அதனால தான் ஒட்ட மாட்டேங்குது நம்ம இப்போ வந்து லைட்டாக அந்த சைடில் மட்டும் இன்னொரு தாட்டி ஃபெவிக்கால் அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிக்கிறோம் ஃபெவிக்கால் கொஞ்சம் அப்ளை பண்ணோம்னா நீட்டாக ஒட்டிக்கும் பேப்பர் வந்து லைட்டாக கூட தூக்கிட்டு இருக்கக்கூடாது நீட்டாக ஒட்டணும் அப்பப்போ ஃபெவிக்கால் போட்டு அப்பப்போ ஒட்டிடுங்க நீங்கள் வந்து ஒரே பேட்டர்ன் ஒட்ட ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு
இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் அந்த டிசைன் நீட்டா வந்துருச்சு நீங்க இதே பேட்டர்ன்ல ஃபுல்லா பேப்பர் வச்சு ஒட்டிருங்க ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபெவிகால் வச்சு மேலே ஒரு கோட்டிங் அடிச்சுங்க பாக்கறது ஃபர்ஸ்டே பாக்கறதுக்கு வெள்ளை கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா பேப்பர் காஞ்சிருச்சுன்னா நல்ல டார்க்கிஷ் பிரவுன் ஆ மாதிரி இருக்கும் அதுக்கு அப்புறம் பேப்பர் வந்து ஈஸியா பிரிஞ்சு வராது அதுக்காக தான் மேலே ஒரு லேயர் ஃபெவிகால் அடிக்கிறோம் இப்போ வந்து நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம் ஒரு நைட் ஃபுல்லா நாங்க அந்த பாட்டில வந்து காய வச்சிட்டோம் இப்போ நம்ம பாட்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம லைட்டாக வார்னிஷ் வந்து மேலே அடிக்க போகிறோம் வார்னிஷ் எதுக்காக அடிக்கிறோன்னா நல்லா ஷைனிங்காக வரக்காக நீங்கள் வார்னிஷ் அடித்து நல்லா காய வச்சிட்டிங்கன்னா இந்த பேப்பரும் உங்களுக்கு பிரிஞ்சு வராது நீங்கள் தண்ணி தண்ணி ஏதாச்சும் நனைஞ்சினாலும் உங்களுக்கு எந்த இதாகாது நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு பாட்டில் அப்போ தான் ஒரு கண்ணாடி மாதிரி லுக் வரும் அதுக்காக தான் நம்ம வார்னிஷ் வந்து மேலே அடிக்கிறோம் பேப்பரும் தண்ணியில் நினச்சினா ஈஸியாக பிரிஞ்சு வராது நீங்கள் ஃபெவிகால் மட்டும் அடிச்சிருந்தீங்கன்னா பேப்பர் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு ஈஸியாக சான்ஸ் இருக்குது வார்னிஷ் அடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு வராது நம்ம பாட்டில் ஃபுல்லாக அடிச்சிடறோம் பாட்டில் ஃபுல்லாக அடிச்சுட்டு நம்ம வார்னிஷ் அடிச்சுட்டு ஒரு 2 hours வந்து நம்ம வெயிலில் வந்து காய வைக்கணும் பாட்டில் இப்போ வந்து வார்னிஷ் அடித்து முடிச்சிட்டோம் அடுத்து தான் நம்ம ஃபெவிகால் எடுத்துக்கிறோம் ஃபெவிகால் எதுக்குன்னா நம்ம பாட்டிலோட டாப் இருக்குதுல்ல அந்த இடத்துல வந்து நம்ம நூல் சாரடை வந்து சுற்றி கொடுக்க போகிறோம் நல்ல டிசைனுக்காக ப்ரஷ் எடுத்து நம்ம அந்த இடத்துல ஃபெவிகால் மட்டும் நீட்டாக ஃபுல்லாக தொடவிக்கிறோம் அடுத்து நான் நூல் சாரை எடுத்து நான் எப்படி சுற்றணும் அதே மாதிரி சுற்றிக்கிங்க பார்க்குறக்கு செம்ம லுக்காக இருக்கும் இப்போ வந்து நம்ம சுற்றி முடிச்சிட்டோம் நல்லா டாப் வரைக்கும் சுற்றிக்கிங்க நீட்டாக அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தனியாக பார்த்து அருங்க கையை கிழிச்சிட போகுது லைட்டாக அந்த கார்னருக்கும் மறுபடியும் லைட்டாக ஃபெவிகால் போட்டுருங்க ஃபெவிகால் போட்டுருங்க பிரிஞ்சு வராது அந்த கார்னரை கொஞ்சம் ஃபெவிகால் போட்டு நீட்டாக ஒட்டி விட்ருங்க அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் காஸ்ட்லியாக இருக்கும் அதனால் நம்ம வீட்லேயே செஞ்சோம்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து நம்ம மணி பிளான்ட் இந்த மாதிரி பிளான்ட் வச்சோம்னா நம்ம வீட்டில் செம்மையாக இருக்கும் செம்ம டெக்கரேட்டிவாக இருக்கும் நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க இதுதான் நாங்கள் போகிற நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இதோட மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களுக்கு சந்திக்கிறேன் அண்ட் டில் த சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரவீன்